தற்போது வாஞ்சிநாதனோட ஆப்போனன்ட் அதாவது சகோதரி முடித்து விட்டார். தண்ணி குடிக்க போய் ஓ ஹேர் ஸ்டைல் பண்ணி கொண்டிருக்கின்றாள். இன்னத்துக்கு ஈஸ்ட் வந்தான்னு தெரில. உகாருகிறாள் அவரது தாயார் அம்மா பக்கத்தில் உகாருகிறாள். அவரது தம்பி உடன் பிறந்த சகோதரன் அட போகிறார். எடுத்து விட்டாரே இன்னொரு அருமை சகோதரன் சட்டை இல்லாமல் விட்டால் ஜட்டி கூட இல்லாமல் ஆடுவார். அவரால் முடியும், ஆட முடியும். அங்கே பாருங்க ஓடுறாருக்கோ ஓடுறாருங்கோ. ஓ ரோஷம் வந்துருதுங்கோ சட்டை போடுறாரு. அங்கே வருங்க அங்கே வர். ஐயோ சோத்துல என்ன போட்டு தின்றான்னு தெரியலங்கோ. டபக்கு 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 நடக்குது. அங்க பாருங்க சிம்பிளா பாருங்க. எதுக்கும் எதுக்கும் மாசராமல் அவர் ஆப்புரன் ஆடுகிறார். குஞ்சு குஞ்சியா இருந்தாரு. பால் தான் ஆடுது. ஓடுகிறார். கீழே வந்த பதில் அடிக்கிறார். என்ன பிளேயரோ போ பால் கீழே விழுந்தது. கிணற்றுக்குள் விழுந்த தவளை போல விழுந்து விட்டது. அடுத்து வர மூஞ்சி மோகர்கட்டை பார்ப்போம் பாருங்கோ. மிஸ்டர் வாஞ்சிநாதன் எடுக்கிறார். என்ன பாலியா காணா சில பாம்பு பூந்து விளையாடும் இடத்தில் விழுந்து விட்டது. அதனால் ஆப்பனண்ட் ஒரு ஆப்பனண்ட் ஓடுகிறார். கேண்டருக்குள் மேல் ஏறி ஓடுகிறார். இறங்க போகிறார். அங்கே வந்து குதிக்க போகிறார் என்று சொல்கிறார். ஆபத்தான விளைவு என்று மற்றவர்கள் சொல்கிறார்கள். பால் எங்கே இருக்குது என்று தேடிக்கொண்டிருக்கின்றார். தேடுறாரு தேடுறாரு தேடுறாரு. கேட்ச பாடு இல்லை. குனிகிறாரு நெளிகிறாரு. அங்கே பாரு இதே சாக்கில் மாங்காய் தேடுறாரு. மாங்காய் அங்கே பாரு மாங்காய் தொங்குது. மாங்காய் தேடுறாரு போய் மாங்காய் திருடன் வரங்க. வருகிறார். மாங்காய் கனியை வெற்றி கனி என்று மாங்காய் கனியை திருட போனார். ஆனால் கிடைக்கவில்லை. இறங்குற போறார். சொருன்னு இறங்க போறார் பாரு. அங்கே போயிடுவான்.